ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு விடலாம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல வந்திருக்க எல்லா ஈவெண்ட்டையும் ஒட்டு மொத்தமாக கலச்சி, ஐ மீன் குழச்சி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பப்ஜி மொபைல் பிளாக் பிங்கோட கொலாபரேட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட புது புது ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஏஜி கரன்சி, ஸ்கிராப் கூப்பன்ஸ், அதுவும் கிளாசிக் ஸ்கிராப் கூப்பன், பாப்புலாரிட்டி பாயிண்ட்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்பி மிஷன் கார்டு 10 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு லெவலான ஈவெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றியும் இன்றைக்கி விடலை பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான வீப்பன் இருக்க பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்பி பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு புது ஈவெண்ட் இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுல நீங்க வந்து டயர் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண சொல்லிருப்பாங்க. டயர் பாயிண்ட்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கிளாசிக் மோட் பிளே பண்றப்ப கோல்ட் டயர்ல இருக்கும் போது அங்க பாயிண்ட் பாயிண்ட்லாம் ஏறும் தெரியுங்களா? ஸோ அதை அவங்க டயர் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 10 டயர் பாயிண்ட்ஸ், அதாவது கிளாசிக் மோட் ஆடுறப்ப நீங்க 10 டயர் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜி கரன்சி வந்து கொடுப்பாங்க 50. அதுக்கடுத்து 30 டயர் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளை கூப்பன் வந்து கொடுப்பாங்க. 80 டயர் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிளாசிக் ஸ்கிராப் வந்து இருக்குது. 130 வந்து ஸ்காரல் டெம்பரவரியாக தான் கொடுக்குறாங்க. 180 டயர் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 5 ஆர்பி மிஷின் கார்டு கொடுக்குறாங்க. 220 டயர் பாயிண்ட் கொடுத்தா ஐ மீன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கிளாசிக் ஸ்கிராப் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு. டயர் ரிவார்ட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ப்ரோ, என்னால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், டயர்லாம் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் ரொம்ப லோவர் டயராக இருக்கீங்களோ சோலோ டுவோ அதில் ஈஸியாக இது பண்ணிக்கோங்க. இல்லை சர்வர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் பிரான்ஸில் இருக்குன்னா ஈஸியாக 200 டயர் பாயிண்ட்லாம் அடிச்சு நொறுக்கிடலாம். அப்படி கூட ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீம் அப் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டே இருக்கும். இதுவும் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் தான் நடக்குது. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 ஆர்பி மிஷினு, 7 கிளாசிக் ஸ்கிராப், அதில் இருக்க ரிவார்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஒரு 20 மேட்ச் பக்கமாக ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சர்வரை சேஞ்ச் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு செத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு ரொம்பவே ஈஸியாக இந்த ரிவார்டையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் பிங்க் இன்ட்டு பப்ஜி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மியூசிக் பாடி இருக்குல்ல அந்த இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி 11ஆம் மாதம் தான் முடியுது. 11ஆம் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டில் இந்த மியூசிக் பட்டன்லாம் நீங்கள் வந்து மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ண கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதோட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஏகப்பட்ட பாப்புலாரிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மியூசிக் பட்டன் இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எனக்குள்ளே வந்து ரிவார்ட்ஸாக இது மாற்றிக்கலாம். ஸ்கிராப் கூப்பன் கொடுக்குறாங்க, பாப்புலாரிட்டி பாயிண்ட், அந்த ஏர் ட்ராப் ப்ளஸ் அந்த ஏதோ சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோ கொடுக்குறாங்க. அது ஒரு இது வந்து 200 பாப்புலாரிட்டி பாயிண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த ரெடீம் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் மேலே அந்த காயின் கலெக்ட் பண்ணுறது வந்து அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கனால மேபி இடையில இந்த ரிவார்ட்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆல்பம் ஒன்று இருக்கும். இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான இடத்துல தான் அந்த ஆல்பம் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஹிண்டே இருக்குது, அதாவது ஏர் ட்ராப். ஏர் ட்ராப்பில் தான் வந்து இந்த ஆல்பம், மியூசிக் ஆல்பம் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளாக் பிங்க் கொலாபரேஷன் வந்ததுலேருந்து ஏர் ட்ராப்பை வந்து பிங்க் கலரில் மாற்றி விட்டாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லாவே தெரியும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்பம் இருக்கா. ஸோ இப்படி தான் அந்த ஆல்பம் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ புதுசாக ஏர் ட்ராப்புக்குள்ளே சிடியை வச்சு அனுப்பி விட்டாங்க. இது சிடி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பாடி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்த்து போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி மொபைலில் அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட் டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், பப்ஜி இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மூன் லைட் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 3 அவுட்ஃபிட்டை வந்து நமக்கு 4 நாளாக பிரித்து ஒவ்வொரு நாளாக பார்த்து அந்த லாகின்க்கு அந்த ரிவார்டெலாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த மேட்ச் அட்டம் மட்டும் எடுத்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து பேண்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து ஷூ வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் ஆகுது தெரியுங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு 100 ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் கொடுக்குறாங்க. என்சாண்டர் செட்டு வந்து அதில் பெர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியலை, பட் ஆனால் அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரைட்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 11வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் மினி 14 அந்த ஈவெண்ட்டில் ரிவார்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் மிஸ்டீரியஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வருது, அது வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அது இங்யாங் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் பெர்மனெண்ட்டாக இந்த பயவுலையை கொடுக்க மாட்டாங்க. அம்பிட்டு நல்லவங்களாம் இவங்க ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த லூசு பயலுக்கு டெம்பரவரியாக தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் டைம் டேபிளை வேணால் பார்த்துக்கோங்க. பப்ஜியோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லைனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த இதை நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வீபன் இருக்க பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராப் பவரஸ் ஐட்டம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் இருக்கும். இந்த ஈவெண்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாமரை இலையை வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தாமரை கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்ளீட் 1 மேட்ச், 1 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட டாப் 20 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இலையெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். இந்த இலையை வச்சு நீங்கள் என்ன ரெடீம் பண்ண முடியும் அப்படின்னா பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட், அதாவது நீங்கள் 90 இலை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டான இந்த லெஃப்ட் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அம்மனி போட்டிருக்காங்க, இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி இது வந்து வேறு கண்ட்ரியில் வந்து பெர்மனெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. 90 இலை கண்டிப்பாக கலெக்ட் பண்ண முடியும், இந்த பெர்மனெண்ட்டாக கலெக்ட் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. இந்த ரெடீம் ஷாப் வந்து எத்தனை நாளைக்கு ஓப்பனாக இருக்கும்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்படியே அங்கே ரிவார்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுறது 8ஆம் தேதி வரைக்கும் தானடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை 2 ஸ்லாட்டாக கொடுப்பாங்க. 8ஆம் தேதிக்கு அடுத்து மறுபடியும் அதை அந்த ஈவெண்ட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டு எலை கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்பி பாயிண்ட்ஸும் வந்து 60 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸில் வந்து கிளாசிக் கிரேட் கூப்பன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அவுட்ஃபிட் மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஈவெண்ட் இருக்கிற கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டெலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி வந்து லிபியாவில் இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். இந்த லிபியா கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பீடிஃபை விபிஎனில் லிபியா கண்ட்ரி இருக்குது, சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணி இந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்ட்ட காட்டணும்னு நினச்சேன். எந்தெந்த ஈவெண்ட்டெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. எந்தெந்த ஈவெண்ட்டை முடிக்கணுமோ அந்தந்த ஈவெண்ட்டை அந்தந்த டயத்தில் முடித்து ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட்டில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, முக்கியமாக பாப்புலாரிட்டி பாயிண்ட்ஸு. அதை எனக்கு போட்டு விடணும்னு நினச்சாலும் போட்டு விடலாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் தான். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பில் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த வீடியோ வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.